அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகவும் அமைதியான மற்றும் ஆரோக்கியமான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் தவறான தெருக்கூத்துக்கள் மற்றும் அதன் பாதிப்புகள். நேற்று நம்ம பார்த்தோம் நல்ல தெருக்கூத்து, 4 தெருக்கூத்துக்கள் நம்ம பார்த்தோம், அதனுடைய பலன்கள், கோடீஸ்வர தெருக்கூத்து அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தவறான தெருக்கூத்துக்கள் மற்றும் அதனுடைய பாதிப்புகள் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தவறான தெருக்கூத்துக்கள் 4: தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு, அதாவது நைருதி தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமான தெருக்கூத்து. இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து இருக்கிற ஒரு வீடு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து தெருவுக்கு கொண்டு வந்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த விஷயத்தை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு, இந்த மாதிரி ஒரு வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து இருக்கிற இடங்கள் வந்து வழக்கு, அப்புறம் அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தவறான உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவங்க வீட்டில். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு தெருக்கூத்தை வந்து தவிர்த்துருங்க நல்வாழ்க்கைக்காக. அடுத்ததாக 4வது தெருக்கூத்து தென்கிழக்கு கிழக்கு. தென்கிழக்கு கிழக்கு ஆக்னேய தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. ஆக்னேய தெருக்கூத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடல்நிலையை முற்றிலும் பாதிக்கப்பட வைக்கும், அதாவது வந்து மென்டலி டிஸார்டர்டாக ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடல்நிலை, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து அவங்களால சரியாக நடக்க முடியாது, மென்டலி டிஸார்டர்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும் ஆண்களை விட. நாம் இந்த விஷயம் வந்து தவறான தெருக்கூத்துக்கள் நம்ம ஒரு டிராயிங்கில் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிராயிங்கை சவுத் வெஸ்ட் சவுத் டி ஜங்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இது வடக்கு நார்த், தெற்கு கிழக்கு மேற்கு. இது வந்து பிளாட் ஆர் ஹவுஸ், இடம், காலி இடம், அப்படி இல்லைன்னா வீடு. நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டு காலி இடத்துக்கு வந்து தெற்கில் வந்து ரோடு போகுது, அதே போல் தெற்குலேருந்து ஒரு ரோடு வந்து வருது. வந்துட்டு இந்த வீடு அல்லது காலி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தெற்கு பக்கமாக வந்து மோதுது. இதுதான் டி ஜங்ஷன், டி மாதிரி இருக்கு இல்லைங்களா, தென்மேற்கு தெற்கில் மோதுது. இது மிக தவறான விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு அது வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு தவறான தெருக்கூத்துக்கள் இருக்கிற இடத்துக்கு எந்த ஒரு பரிகாரமும் நம்மளால் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் சிலை, வேல் இந்த மாதிரி வைப்பாங்க. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மக்களுடைய மக்கள் நடந்து வருது, வண்டியில் வருது, அப்புறம் வந்து பஸ்ஸு காரு, இவங்களுடைய பார்வை வந்து இது ஒரு தவறான தெருக்கூத்து பார்வை. இதனால் வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து தெருவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும், விஆர்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள், வேலை அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற டி ஜங்ஷன் வந்து தவிர்ப்பது மிகவும் சால சிறந்தது. இந்த மாதிரி இருக்கிறத விட ஒரு தனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொட்டகை மாதிரி போட்டுட்டு ஏதோ வேறு ஒரு நல்ல இடத்துல இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டிட்டு கஷ்டப்படுறத விட ஒரு தனியாக ஒரு குடிசை மாதிரி போட்டுட்டு கூட நம்ம இருக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும், இது நல்ல தெருக்கூத்து இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் நைருதி தெருக்கூத்து, பேட் டி ஜங்ஷன். டைரக்ஷன் பார்த்துக்கோங்க, இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இந்த பிளாட்டு வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமாக ஒரு ரோடு போகுது, அதே போல் மேற்குலேருந்து ஒரு ரோடு வந்து தென்மேற்கு மேற்கு பக்கமாக வந்து குத்துது. இது ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி வந்து இருப்பதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். இதுவும் அதாவது தென்மேற்கு மேற்கு, தென்மேற்கு தெற்கு, ரெண்டுமே சேம் பவர்,
ரொம்ப ரொம்ப மோசமான தெருக்குத்து, கண்டிப்பாக இதை வந்து தவிர்த்தால் மிகவும் சால சிறந்தது. தென்மேற்கு தெற்குக்கு என்ன பாதிப்புகள் இருக்குமோ அதே பாதிப்பு வந்து இதுக்கு இருக்கும். ரெண்டுமே சேம் தான், ரொம்ப மோசமான தெருக்குத்து, நைருதி டி ஜங்ஷன்னு சொல்லுவோம் இது. அடுத்ததாக வடமேற்கு வடக்கு டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அதாவது வீடு அப்படி இல்லைனா இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் வந்து ஒரு ரோடு போகுது, வடக்குலேருந்து இன்னொரு ரோடு வந்து வடமேற்கு வடக்கில் வந்து குத்துது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் பார்த்தீங்கன்னா, கோர்ட் வழக்கு, அதுக்கப்புறம் தவறான உறவு, பெண்கள் வந்து தவறான உறவு இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளியேற்றக்கூடிய இடம். அதனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு தெருக்குத்து இருக்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி வீட்டில் வசிக்கிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிற விஷயமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற தெருக்குத்து இருக்கிற வீடு வந்து இடத்தை வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. இது வந்து வாயுவே டி ஜங்ஷன் சொல்லுவோம், நார்த் வெஸ்ட் நார்த் டி ஜங்ஷன், பேட் டி ஜங்ஷன். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற வீடை வந்து நம்ம தவிர்ப்பது மிகவும் சால சிறந்தது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களே வரமாட்டாங்க, அவங்க எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய லாஸஸ் இருக்கும், பிஸ்னஸ் எதாக இருந்தாலுமே மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கும். அடுத்ததாக தென்கிழக்கு கிழக்கு, மறுபடியும் டைரக்ஷன் பார்த்துக்கோங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஏன்னா டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில் ஒரு ரோடு இருக்குது, கிழக்குலேருந்து ஒரு ரோடு வந்துட்டு தென்கிழக்கு கிழக்கில் வந்து குத்துது. இந்த மாதிரி இடங்கள் வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, இது வந்து ஆக்னேய டி ஜங்ஷன்னு சொல்லுவோம், பெண்கள் சம்மந்தப்பட்ட இடம், பெண்களுடைய உடல்நிலை வந்து முற்றிலும் பாதிக்கப்படும். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மனநிலம் பாதிக்கப்படுறவங்களாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் இருக்கும் பெண்களை பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி இருக்கிற இடம் வீடு வந்து தவிர்ப்பது மிகவும் சால சிறந்தது. இன்றைக்கி வந்து நான்கு தவறான தெருக்குத்துகள் பார்த்தோம். முதல்ல வந்து தென்மேற்கு தெற்கு, அடுத்தது தென்மேற்கு மேற்கு பேட் டி ஜங்ஷன், அடுத்ததாக வடமேற்கு வடக்கு, தென்கிழக்கு கிழக்கு. இந்த நான்கு டி ஜங்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா பேட் டி ஜங்ஷன். இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் வீடு எதாக இருந்தாலும் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் சால சிறந்தது. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா இது வந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆச்சு இந்த தெருக்குத்து தெருப்பார்வை என்ற விஷயம் வந்து சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. நிறைய பயணங்கள், நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தவறான தெருக்குத்து இருக்கும் இடம் வீடு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து நல்வாழ்க்கை வாழ வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி.